எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் தரையில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்டோன் மாதிரியான ஒரு லுக்கில் ஒரு டிசைன். இது வந்து ஒரு ஸ்டோனோ இல்லை கிரானைட்டோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கல்லோ கிடையாது. இது வந்து ஒரு பேவர் பிளாக். அது மட்டும் இல்லாமல் இதுவே உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அதோட படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைல்ஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே பேவர் பிளாக்கு. அதுக்கப்புறம் இந்த டிசைனு கூட உங்களுக்கு பேவர் பிளாக் தான். நம்பவே முடியல இல்லையா? பேவர் பிளாக்கில் இது மாதிரி புதுசாக நிறைய டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேவர் பிளாக்ஸ்னால் நார்மலாக நம்ம சில மாடல்களை பார்த்துருப்போம். நம்ம பார்க்காத நிறைய மாடல்கள் இருக்கும், நிறைய டிசைன்ஸ் இருக்கும். இந்த மாதிரிலாம் கூட நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவில். அந்த மாதிரியான நிறைய டிசைன்ஸை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் பேவர் பிளாக்ஸ் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன ரேட் வரைக்கும் கிடைக்குது உங்களுக்கு, இந்த பேவர் பிளாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்க, இந்த பேவர் பிளாக் நம்ம யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான ப்ளஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது பேவர் பிளாக் யூஸ் பண்ணுறதால என்ன மாதிரியான ப்ளஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போது ஒரு பெட்ரோல் பங்கில் நிறைய நீங்கள் இடங்களில் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய காலேஜ் அப்புறம் ஹோட்டலு இந்த மாதிரியான இடங்களில், வெளியே இருக்கக்கூடிய காலி இடங்களில் இந்த பேவர் பிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் ரோடுக்கு பதிலாகவும் இந்த பேவர் பிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ரோடுக்கு பதிலான காமன் ஏரியாவிலலாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங் இருக்கிற இடத்துல பார்க்கிங் ஏரியா, ரோடு போடுற ஏரியா இந்த இடங்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பெரிய ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு பைப் லைன் அந்த இடத்துல போட வேண்டியது இருக்குது, இல்லை ட்ரைனேஜுக்காக ஏதாவது பைப் போட வேண்டியது இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அந்த நடுவில் ஒரு இடத்த வந்து நோண்ட வேண்டியிருக்கு அப்படின்னா, நீங்கள் கான்கிரீட் சிமெண்ட் கான்கிரீட் போட்டிங்கன்னா அதை உடச்சி தான் எடுக்க வேண்டியது இருக்கும், உடச்ச பொருளை நீங்கள் தூக்கி தான் போட வேண்டியது இருக்கும். இதுவே இந்த பிளாக் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு தேவைன்னா அந்த பிளாக்கை மட்டும் எடுத்துடலாம். அந்த கொஞ்சம் இடங்களில் பிளாக்கை எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அந்த பிளாக்கை அதே இடத்துல திரும்ப வச்சிட முடியும். இதனால் உங்களுக்கு பெருசாக டேமேஜ் எதுவும் ஆகாது, வேஸ்ட்டும் ஆகாது. அதே மாதிரியே இந்த பிளாக்கை வந்து உங்களுக்கு நாளைக்கு தேவைப்படாது அப்படின்னா அந்த பிளாக் எல்லாத்தையும் அப்படியே வெளியே எடுத்து நீங்கள் வேறு இடங்களுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இப்போ நீங்கள் காலி இடங்களில் ஃபுல்லாகவே நீங்கள் பேவர் பிளாக் போட்டிங்க, நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல செடி வைக்கணும் அப்படின்னாலுமே ஒரு நாலஞ்சு பேவர் பிளாக் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நீங்கள் செடியை வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கார்டன் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே தனியாக பேவர் பிளாக்லாம் இருக்குது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நடுவில் நடுவில் சின்ன சின்ன ஹோல் வச்சு பேவர் பிளாக் ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி புல்லோ இல்லை வேறு ஏதாவது செடியோ வச்சுக்கலாம். நார்மலாக இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு நம்ம ஒரு வேளை டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெவி வெயிட் எல்லாமே டைல்ஸ் தாங்காது, உடஞ்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் முக்கியமாக இந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். லாரி பஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹெவி வெயிட் வெஹிக்கிள்லாம் வரும்பொழுது அந்த லோடையும் அந்த கல் வந்து தாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேவர் பிளாக் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸும் அதுதான், ஹெவி வெயிட் எவ்வளோ வேணாலும் இந்த கல் வந்து தாங்கும், அதனாலையும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததான் நீங்கள் கான்கிரீட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மழை தண்ணி போடுறதுக்கு நீங்கள் ஏதாவது வாட்டங்காட்டி ட்ரைனேஜ் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் இந்த பேவர் பிளாக் யூஸ் பண்ணுறீங்கன்னா நடுவு நடுவில் நிறைய கேப் இருக்கும், மழை தண்ணி அந்த கேப் வழியாக நேராக பூமிக்கே போய் இறங்கிடும். இதெல்லாம் இந்த பேவர் பிளாக்கில் இருக்கிற ப்ளஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே கான்கிரீட்டில் வால் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, சின்ன சின்ன கல் மாதிரி. அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 அடிக்கு வால் எங்கேயாவது வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வாலாக யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்டோனை வாங்கி லைனாக அடுக்கி நீங்கள் ஒரு வாலாக அதை மாற்ற முடியும். சப்போஸ் நீங்கள் வாலாக கட்டிட்டீங்க, நாளைக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பைப் லைனோ ஏதாவது ஒன்று வர வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வாலை இடித்து எடுக்க வேண்டியது இருக்கும். அதுவே இந்த ஸ்டோனை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டோனை அப்படியே எடுத்துகிட்டு அந்த இடத்த நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டோனை வேறு எங்கேயாவது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால் உங்களுக்கு வேஸ்டேஜ் கம்மியாகும். பேவர் பிளாக்கை இன்டர்லாக்கிங் டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லாக் ஆகி தான் தரையில் இருக்குது இல்லையா, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் இப்போ நம்ம நிறையா பார்த்துட்ருக்கிறோம் இல்லையா, அது எப்படி ரெடி பண்ணுறாங்களோ அதே கான்செப்டாக தான் இதையுமே வந்து ரெடி பண்ணுறாங்க. பொதுவாக அந்த சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரஷர் பவுட்ரு, அதுக்கப்புறம் சிமெண்ட்டு, இது மூணையும் அந்த கான்க்ரீட் மிஷினில் போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய கலவையை வச்சு தான் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய மோல்டில் அந்த கலவையை போட்டு அதுக்கு மேலே ஷைனிங்காக சிமெண்ட்டு மேலே போட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணி மிஷினில் ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. அப்படி ரெடி பண்ண அந்த பிளாக்கை ஒரு வாரத்துக்கு க்யூரிங் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு டெலிவரி பண்ணுறாங்க. இந்த கான்செப்டில் தான் எல்லா டிசைனையுமே ரெடி பண்ணுறாங்க. அதோட கலர் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதில் கலருக்கு தேவையான மிக்சிங்கை கலந்து உங்களுக்கு கலர்லேயும் கொடுக்குறாங்க. இப்போது இதில் என்ன மாதிரியான டிசைன்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட வெரைட்டிஸும் இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்க்காத நிறைய மாடல்ஸை நீங்கள் இதில் பார்க்கலாம். நார்மலாக நம்ம அதிகமான இடங்களில் இந்த பேசிக் டிசைனை தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி 2 இல்லை 3 டிசைனை நம்ம பார்த்துருப்போம். அதிகமான இடங்களில் இதான் யூஸ் பண்ணுறாங்க. பொதுவாக பெரிய பெரிய ஏரியாக்களில் யூஸ் பண்ணும்பொழுது இந்த காமனான டிசைன், பேசிக் டிசைன் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நம்ம வரும்பொழுது புதுசாக ஏதாவது மாடல் தேவைப்படுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான மாடல்கள் இங்கே நிறையவே இருக்குது. பொதுவாக இதில் நிறைய மாடலில் பார்க்கும்போது இது டைல்ஸா இல்லை பேவர் பிளாக்கா அப்படின்ற கன்ஃபியூஷனே உங்களுக்கு வரும். இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேவர் பிளாக் தான். நார்மலாக நம்ம நிறைய பிளாக்கை வந்து சின்ன சைஸில் தான் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 1 அடி, 1.5 அடிக்கு 1.5 அடி, இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் கூட பேவர் பிளாக் இப்போ ரெடி பண்ணுறாங்க.
அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த டிசைன் வந்து இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான டிசைன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பேவர் பிளாக் அப்படின்றத நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு டிசைன் இது. இது ஒரு பிளாக் கலரில் இருக்கிறதால இது ஒரு ஸ்டோன் மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் ஒரு லுக் வைஸாகவும் பார்க்கும்பொழுது ஒரு ராயல் லுக் கொடுக்குது, சூப்பரான டிசைனாக இருக்குது. இது வந்து பேவர் பிளாக் அப்படின்றத நம்மளால் நம்பவே முடியாது, ஆனால் இந்த கல்லை பார்த்திங்கன்னா அவங்களால் நம்ப முடியும். இந்த கல் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒயிட் கலர் டிசைன், இது ஒரு பேவர் பிளாக் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாக் கலரை தான் இந்த தரையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பேவர் பிளாக்கில் என்ன மாதிரியான டிசைன்ஸ்லாம் புதுசு புதுசாக கூட இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதனுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்றது 25 ஒரு பிரிக்கை அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் மாறும். அதோட நீங்கள் வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரேட்டு வந்து 45 ஸ்டார்ட் ஆகுது. அதோட 65 வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இருக்குது. அந்த ஸ்டோனை கொண்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பேவர்ஸ் எல்லாமே யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா பேவர்ஸ். இவங்க சேலமில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க டெலிவரி பண்ணவும் தயாராக இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணி கொடுக்குறதுனாலும் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பேவர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதனுடைய விலையை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னாலும் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். நன்றி.